திருப்பத்தூர் மாவட்டம் நிலவூர் அருகே அடிப்படை வசதி செய்துதர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நிலவூர் அடுத்த காரைப்பாறை வட்டத்தில் கடந்த 3 தலைமுறையாக அப்பகுதி மக்களுக்கு மின்சாரம், தண்ணீர், சாலை வசதிகள் இன்றி வாழ்ந்து வருகின்றனர். இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் அரசு தரப்பில் இருந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்த அப்பகுதி மக்கள் தங்கள் பகுதிக்கு அடிப்படை வசதி செய்துதர வேண்டுமென கூறியுள்ளனர். கிராமத்தில் கரண்ட் வசதி இல்லை. நான் வந்து காலேஜ் படிக்கிறேன், நான் வந்து 1வதுலேருந்து படிக்கிறேன். ஆனால் இங்கே எந்த வசதியுமே இதுவரை செஞ்சு தரல. பஸ் வசதி இல்லாததுனால 5 கிலோமீட்டர் நடந்து தான் போயின்னு வரேன். அதனால பஸ் வசதி வேணும். இந்த இடத்துல வந்து எங்களுக்கு தண்ணி வசதி இல்லை, கரண்ட் இல்லை, ரோடு வசதி இல்லை, பிள்ளைங்களுக்கு படிக்க ஒரு எந்த வசதியுமே இல்லை. 30 பிள்ளைங்க இந்த இடத்துலேருந்து போகிறாங்க, அவங்களுக்கு எந்த ஒரு வசதி, ஒரு வண்டி வசதி இல்லை, ஒரு சாலை வசதி இல்லை. எங்கள் பிள்ளைங்க இங்கேருந்து 5 கிலோமீட்டர் ஸ்கூலுக்கு படிக்க போகிறாங்க, அவங்களுக்கு எந்த வசதி இல்லை. எங்களுக்கு முக்கியமாக குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, கரண்ட் இல்லை. நாங்கள் ஆற்றுல தான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து நாங்கள் குடிக்கிறோம். வரி மட்டும் கவர்மெண்ட்டு வாங்குது, மண்ணெண்ணெய் கூட கிடைக்கிறது இல்லை, ரேஷன் கடை கூட நிலா ஒரு ஓடணும். நாங்கள் எந்த வசதியுமே இல்லை, அடிப்படை வசதி. காலங்காலமாக ஒரு தலைமுறை இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு மின்சாரம் இல்லை, தண்ணி வசதி இல்லை. நாங்கள் வாழ்ந்துட்டோம், எங்கள் பேரம் பேத்து மாதிரி இருக்கிறாங்க, அவங்களுக்கு கரண்ட்டு வசதி வேணும், வீட்டு மன பட்டா வேணும். எங்களுக்கு எதுவுமே இல்லாத இருக்குது, தண்ணி வசதி இல்லை, இதுங்களால் எங்களுக்கு வசதி செஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி எலெக்ஷன் வர டைமில் மட்டும் எங்களுக்கு இது செஞ்சு கொடுக்குறோம், அதை செஞ்சு கொடுக்குறோம், பயப்படாதுன்னு சொல்கிறாங்க. எந்த அதிகாரி வந்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல. கட்சிக்காரர் வந்தாலும் யாருமே எங்களுக்கு எதுவும் தொழிலும் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றாங்க.